Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜென்ரல் இங்கிலீஷ் சிக்ஸ்த்து டேர்ம் 1ல சீட் ஆர்டல்ஸ் அப்படின்ற ஃப்ரோஸ் ஃபஸ்ட்டு யூனிட் ஃப்ரோஸை அதில் உள்ள புக் பேக் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அன்னகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் Group டூ போலீஸ் எக்ஸாம்ஸ் எல்லா தமிழ்நாடு எக்ஸாம்ஸ்க்கும் கிளாஸஸ் கண்டெக்ட் பண்ணுறாங்க அதை பற்றி பார்க்கலாம் டெய்லி வந்துட்டு உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா அது இல்லாமல் உங்களுக்கு ரெக்கார்டர் செஷன்ஸும் இருக்குது நீங்கள் லைவ் கிளாஸஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுலையும் பார்த்துக்கலாம் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உடனே கேட்டுக்கலாம் ஓகேவா லைவாகவே தென் இதில் வந்துட்டு ஜிகே டாபிக்ஸு மேக்ஸ் ரீசனிங் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்துக்கும் தனித்தனி ஸ்டாப்ஸ் வந்துட்டு எடுக்கிறாங்க ஓகேங்களா வெற்றிப்படி கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஃப்டி டே கிராஷ் கோர்ஸ் வந்து குரூப் ஒன் ஃபிலிம்ஸ்காக போட்டிருக்காங்க நவம்பர் டூவில் இது ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கிலேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்புறம் டிஎன் யுஎஸ்ஆர்பி பிசி வந்து தேர்ட்டி டே கிராஷ் கோர்ஸ் வந்து அக்டோபர் டுவெண்ட்டி நைன்த்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அதிலே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு டெஸ்ட்டு சீரியஸ் கொடுக்குறாங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இல்லாமல் டெய்லி டி ட்வெண்ட்டி ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க எயிட் பிஎம்க்கு உங்களுக்கு கொஷின் அண்ட் ஆன்சர் இந்த டைம் டேபிள் படி அந்தந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓகேங்களா இதில் எப்படி ஜாயின் பண்ணணும் இந்த பிளான்ஸில் எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா அன் அகடமி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது வரும் அதில் அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு பிளான்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும் ஒன் மந்த் பிளானா த்ரீ மந்த் பிளானா சிக்ஸ் மந்த் பிளானா உங்களுக்கு பட்ஜெட் எக்கேற்ற மாதிரி என்ன பிளான் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் இது நீங்கள் செலக்ட் பண்ணும்பொழுது பூரண்யா அப்படின்ற என்னோட ரெஃபரல் கோட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா டென் உங்களுக்கு ஃபீஸில் ரிடக்ஷன் இருக்கும் இப்போ செவன் தௌசண்ட் டுவெல் மந்த்ஸ்க்கு அப்படின்னா ஜஸ்ட் சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்ல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதை விட இதுவும் இல்லாமல் இன்னமும் இஎம்ஐ ஆப்ஷன் சொல்லிட்டு அதாவது மந்த்லி வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் பே பண்ணால் போதும் இஎம்ஐ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு என்ன பிளான் வேணும்னு செலக்ட் பண்ணிவிட்டு இமீடியா ஜாயின் ஆகிக்கோங்க பெனிஃபிட் ஆயிக்கோங்க ஓகே ஓகே வீடியோக்கள் போகலாம் ஓகே சீ டர்டல்ஸ் அப்படின்ற லெசன் ஆல்ரெடி இந்த லெசன் டீச் பண்ணி போட்டியாச்சு இப்போ வந்து புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம் இது வந்து சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ டிஎன்பிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் நம்ம பார்க்க போகிறது புக் பேக் கிராமர் செக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் புக் பேக்கும் பார்க்க போகிறோம் ஸோ டிஎன்பிஎஸ்சிலேயும் இங்கிலீஷ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஓல்டு சிலபஸ்ன்னு ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஓகே லெசன் ஆல்ரெடி டீச் பண்ணி போட்டாச்சு அந்த லிங்க்கு கீழே கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இல்லை இந்த வீடியோவில் மேலே கார்ட்ஸில் டிஸ்பிளே ஆகுதுலையே அந்த லெசனை பார்த்துக்கோங்க லெசன் பார்த்துட்டு புக் பேக் பாருங்க ஓகே ஓகே இதில் வந்துட்டு எது கரெக்ட் ராங் அப்படின்னு சொல்லிட்டு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எது அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஓகே ஃபஸ்ட் கொஷின் டேர்டில்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டாட்டாய்ஸஸ் அதாவது டேர்டில்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டாட்டாய்சஸ் கொடுத்துருக்காங்க இது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா கரெக்ட்னா வந்து டிக் பண்ணும் ஃபால்ஸ்னால் இன்டு மார்க் பண்ணும் ஓகேங்களா ஸோ இது கரெக்டு தான் டிக் பண்ணிக்கலாம் டேர்டில்ஸ் ஆர் சி அனிமல்ஸு இதுக்கு ஆன்சர் நீங்கள் லெசனை ஃபஸ்ட்டு நான் எடுத்த அந்த லெசனை பார்த்துட்டு இங்கே வந்து ஆன்சர் பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் ஓகேங்களா மீனிங்ஸு டேர்ட்டில்ஸ் ஆர் சி அனிமல்ஸ் டேர்ட்டில்ஸ் கடல் அனிமல்ஸ் கடல் விலங்குகள் அதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு தேர்டு தெர் ஆர் செவன் கைண்ட்ஸ் ஆஃப் சி டேர்டில்ஸ் இன் த வேர்ல்டு அதுவும் கரெக்டு டிக் சீட் ஹர்டில்ஸ் ஆர் வெரி ஸ்மால் சீ ஹர்ட்டில்ஸ் ஆர் வெரி ஸ்மால் இல்லை தப்பு சீ அர்டில்ஸ் எப்படி இருக்கும் ஹியூஜாக இருக்கும் ஸோ அது தப்பு நெக்ஸ்ட்டு டேர்டில்ஸ் கம் அஷோர் டு லே எக்ஸ் அதுவும் கரெக்டு அது வந்து இதுக்கு கரெக்ட் வந்து தானே முட்டைகளிடும் அது கரெக்டு நெக்ஸ்ட்டு சீ ஹர்ட்டில்ஸ் கம் டு ரெஸ்ட் ஆன் லேண்ட் லேண்டில் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வருமா வராது ஸோ அது ராங் தப்பு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஆலிவ் இட்லீஸ் ஆர் த ஒன்லி சீ டைட்டில்ஸ் சீன் ஆன் இண்டியன் ஷோஸ் ஆலிவுட் இட்லீஸ் மட்டும்தான் வந்து இந்தியன் ஷோஸ் இந்தியாக்கு நம்மளோட இந்தியாவில் கடற்கரையில் இருக்கிற ஒன்லி சீ டைட்டில்ஸ் வந்து ஆலிவுட் ரிலீஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவும் கரெக்டு ஓகேங்களா லாசரி கொடுத்துருக்காங்க அடுத்தது மெரைன் அப்படின்னா ஃபவுண்ட் இந்த த சி கடலில் இருக்கிறது ஸ்பீஷஸ் அப்படின்னா குரூப் ஆஃப் அனிமல்ஸ் வித் வித் காமன் ஃபியூச்சர்ஸ் அதாவது நிறைய விலங்குகள் இந்த விலங்குகள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பண்புகள் இருக்கும் சரிங்களா அதான் ஸ்பீசஸ் கோஸ்டல் அப்படின்னா லேண்ட் பை த எட்ஜ் ஆஃப் அ சி அந்த கடலோட எட்ஜில் இருக்கிற அந்த லேண்டு தான் வந்து கோஸ்டல் ஓகேங்களா அந்த ஆமைகள் கரைக்கு வருது முட்டைட்டுறதுக்கு ஓகேங்களா க்ளாசரிஸ்லாம் ஆல்ரெடி நம்ம டீச் பண்ணும் போதே போட்டாச்சு ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு ஒன் வேர்ட் பார்க்கலாம் டேஷு ஆல் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ரைட் டிஸ்கஸ் வித் யுவர் பார்ட்னர் அண்ட் டிக் தெம் இஃப் தே ஆர் கரெக்ட் அதாவது இதில் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபீமேல் ஆலிவ் ரெட்லீஸ் கம் அஷோர் அட் நைட் டு லே எக்ஸ் அந்த ஃபீமேல் ஆலிவ் ரெட்லி அந்த அமைகள் வந்துட்டு நைட்டில் வந்து கடற்கரைக்கு வரும் முட்டை இட்டுறதுக்கு அது கரெக்டு தான் ஓகேங்களா த எக்ஸ் ஆஃப் ஃபேன் ஆலிவ் ஆர் இந்த ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் அ கிரிக்கெட் பால் ஆலிவ் ரெட்லியோட அந்த இதோட முட்டை எப்படி இருக்கும் கிரிக்கெட் பால் சைஸில் இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது தப்பு அது என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா டென்னிஸ் பால் ஷேப்பில் இருக்கும் இது தப்பு அப்போ என்ன ஷேப்பில் இருக்கும் டென்னிஸ் ஓகேங்களா டென்னிஸ் பால் நோட் பண்ணிக்கோங்க டிஎன்என் ஐஎஸ் இதில் எழுத முடியல ஓகே நெக்ஸ்ட்டு ரிட்லீஸ் கம் டு லேதர் எக்ஸ் இந்த த மந்த் ஆஃப் ஜனவரி ரிட்லீஸ் வந்துட்டு அதை முட்டையிட்டுறதுக்கு ஜனவரி மாதத்தில் வெளில வரும்னு சொல்லியிருக்காங்க எப்போ வரும் அப்படின்னா ஜனவரி மட்டும் இல்லை ஜனவரி அண்ட் மார்ச் ஓகேங்களா மார்ச்சையும் சேர்த்துக்கோங்க எம்இஆர் சிஹெச் ஓகே நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஷின் த டட்டில்ஸ் யூஸ் தர் ஃபிளிப்பர்ஸ் அண்ட் மேக் எ ஹாலோ ஃபார் அதர் நெஸ்ட் ஃப்ளிப்பர்ஸை யூஸ் பண்ணி அதோட நெஸ்ட்டுக்கு வந்துட்டு அதாவது அது கூடு மாதிரி செய்கிறதுக்கு அது ஃப்ளிப்பர்ஸை யூஸ் பண்ணி ஹாலோ மாதிரி செய்யும்னு சொல்கிறாங்க அதுவும் கரெக்டு தான் நெக்ஸ்ட்டு த ஹேச்லிங்ஸ் யூஸ் அ டைனி எக் டூத் டு கம் அவுட் ஆஃப் த எக்ஸ் ஹேச்லிங்ஸ் அதாவது அந்த ஆமையோட குஞ்சுகள் என்ன செய்யும்னா அதோட சின்ன ஒரு அந்த முட்டையில் முட்டையை உடைக்கிறதுக்கு வந்து ஒரு டைனி எக் டூத் இருக்கும் பல்லு மாதிரி அதை வச்சு தான் அந்த முட்டையை உடைச்சிட்டு அது வெளில வரும்னு சொல்கிறாங்க அதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா வெர் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் ஆஃப் சீடர்டில் பயாலஜி சீடர்டில் பயாலஜியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது த டெம்பரேச்சர் இன்சைட் த எக் டெட்ருமைன்ஸ் த செக்ஸ் ஆஃப் த எம்ளயோ அந்த தேர்ட்டில் அந்த ஆமையோட முட்டைக்குள்ள இருக்க டெம்ப்ரேச்சர் வந்துட்டு அதோடய செக்ஸை டிட்டர்மைன் பண்ணுவோமா எக்ஸ் வந்து அதோடய முட்டைகள் வந்து இருபத்தி ஏழுலேருந்து இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆண் குட்டி தான் வந்து போடும் தேர்ட்டி டிகிரி செல்சியஸில் வந்து ஃபீமேல் பெண் குட்டிகள் தான் போடும் ஈக்குவல் மிக்ஸ் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் ஹேச்சிலிங்ஸ் ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா எப்போ ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா டுவெண்ட்டி நைன் டு தேர்ட்டி டிகிரி செல்சியஸில் இருந்துச்சு அப்படின்னா இப்படி ஈக்குவல் இதில் ப்ரொடியூஸ் ஆகும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை ஃபில் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்ளம்ஸ் ஃபார் ஹேச்லிங்ஸ் பொல்யூஷன் அதோடய எஃபெக்ட் என்ன அப்படின்னா சர்வைவல் ஆஃப் சீ ஹட்டில்ஸ் பிகம்ஸ் டிஃபிகல்ட்டு அதுக்கு என்ன சொல்யூஷன் பொல்யூஷனால் சீட்ரட்டில்ஸ் உயிர் வாழ்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சொல்யூஷன் என்னென்னா ரெடியூஸ் த யூசேஜ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் பிளாஸ்டிக்ஸ் யூசேஜை நம்ம ரெடியூஸ் பண்ணணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ப்ரிடேட்டர்ஸ் ப்ரிடேட்டர்ஸ்க்கு என்ன எஃபெக்ட் அப்படின்னா தே வில் ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் ஹேச்லிங்ஸ் இந்த இடத்துல எழுதிக்கோங்க ப்ரிடேட்டர்ஸ்க்கு தே வில் ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் effect எஃபெக்ட்டுக்கு கீழே எழுதிக்கோங்க இந்த இடத்துல நான் சொல்கிறது இந்த இடத்துல தே வில் ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் hatchlings ஓகேங்களா சொல்யூஷன் என்ன அப்படினு சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க volunteers கேன் சேவ் hatchlings ஃப்ரம் predators predators அப்படின்னா சொல்யூஷன் உதர சொல்கிறேன் volunteers கேன் have ஹேச்லிங்ஸ் ஃப்ரம் ப்ரிடேட்டர்ஸ் அதாவது எஃபெக்ட் என்ன அப்படின்னா ப்ரெடேட்டர்ஸ்னால் வேறு வேறு குட்டி குட்டி விடங்கள் வந்து இந்த முட்டையெல்லாம் சாப்பிட்றது முட்டையை அல்லது குட்டி குட்டி போட்டிருக்கதை ஓகேங்களா அது சாப்பிட்ருச்சுன்னா என்ன ஆகும் என்ன எஃபெக்ட் அப்படின்னா நிறையா அந்த ஆமையோட குட்டிகளோட நம்பர் வந்து குறைஞ்சி போயிடும் இதுக்கு என்ன சொல்யூஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா யாராவது வாலண்டியர்ஸ் அவங்களாவே முன் வந்து இந்த ஹேச்சலிங்ஸை அந்த ப்ரெடேட்டர்ஸ் கிட்டேருந்து காப்பாற்றி அந்த ஆமையை ஒரு சேஃபர் ஜோன் வரைக்கும் வளர்த்து விடலாம்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ப்ளஸ் சேஃபான இடத்துல விடலாம் நெக்ஸ்ட்டு ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் மனுஷங்க என்ன செய்கிறாங்க அதுக்கு என்ன ப்ராப்ளம் கொடுக்குறாங்க அதோடய குட்டிகளுக்கு ஆமையோடய ஹேச்சரிங்ஸ் குட்டிகளுக்கு அதோடய எஃபெக்ட் என்னென்னா சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க தீஸ் வில் ஹார்ட் தர் சர்வைவல் அதோட சர்வைவில் நம்ம மனுஷங்க வந்துட்டு விடுறதில்ல ஓகேங்களா அதே வில் ஹ ஹார்ட் தர் ஹர்ட் தர் ஹெச்யூஆர்டி ஹர்ட் தர் சர்வைபல் அதோட சொல்யூஷன் என்னென்னா பீப்புள் ஷுட் பி கிவன் அவேர்னஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஷுட் பி இம்போஸ்ட் இன் த ஏரியாஸ் பீப்புளுக்கு என்ன கொடுக்கணுமா சொல்யூஷனா அவேர்னஸ் விழிப்புணர்வு கொடுக்கணும் ரெஸ்ட்ரிக்ஷன் ஷுட் பி இம்போஸ்ட் இன் தர் ஏரியாஸ் இந்த ஆமைகள் இருக்க ஏரியாலாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடணும் மக்களை விடக்கூடாது அதுதான் இதுக்கு சொல்யூஷன் ஓகேங்களா ஏன்னா மக்கள் வந்துட்டு அந்த இதை வந்து ஒரு சர்வேவில் கஷ்டப்படுத்துகிறாங்க அந்த குட்டிகளை ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு

லே எக்ஸ் இட்றதுக்கு பி பி தான் ஆன்சர் ஓகேங்களா ஓகே பி மாதுக்கு ஆன்சர் ஓகேங்களா டு லே எக்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு இட் இஸ் அ ப்ராப்ளம் ஃபார் ஃபியூச்சர் அட்டில்ஸ் சீட் அட்டில்ஸ் டு கம் அஷோர் பிகாஸ் அந்த சீட் அட்டில்ஸ்க்கு வந்து கடற்கரைக்கு வர்றதுக்கு பிரச்சனை இருக்குது ஏன் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ தே ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு வாக் ஆன் சேண்ட் அது வந்து மண்ணில் நடந்து வர்றது அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா ஓகேங்களா ஆன்சர் ஏ தே ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு வாக் ஆன் சேண்ட் நெக்ஸ்ட் ஏ டட்டில்ஸ் ஃப்ளிப்பர்ஸ் ஹெல்ப் டு டட்டிலோட ஃப்ளிப்பர்ஸ் வச்சு அது என்ன பண்ணும் ஃப்ளிப்பர்ஸை யூஸ் பண்ணி ஸ்விம் பண்ணி வரும் கடலில் ஓகேங்களா ஃப்ளிப்பர்ஸ் யூஸ் பண்ணி ஸ்விம் பண்ணும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸ்விம் சிக்ஸ்த்து கொஷின் எசி டட்டில் கெமோல் கேமோஃலாகஸ் இட்ஸ் நெஸ்ட் பை டோசிங் சேண்ட் ஆன் எ டூ சீரட்டில் என்ன பண்ணும் அதோட அந்த நெஸ்ட்டை அது மேலே மண்ணை போட்டு மூடி வைக்கும் எதுக்கு அந்த முட்டை இட்டது மேலே மண்ணை போட்டு மூடி வச்சிடும் அது எதுக்கு அப்படின்னா ஹைட்ரிட்ஸ் எக் ஃப்ரம் ப்ரடேட்டர்ஸ் யாரும் அந்த முட்டையை வந்து எடுத்துடாமல் இருக்கிறதுக்கு இது பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க பட் இது தர செக் பண்ணிக்கோங்க எனக்கு என்னமோ இதுவும் வருமோன்னு தோணுது பட் ஆன்சர் கீழே இது கொடுத்துருக்காங்க இது செக் பண்ணிவிட்டு யாராவது கரெக்டான ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்குபேட் எக்ஸ் இந்த வார்த் ஆஃப் த சன் சூரியனோட ஒளியில் தான் வந்து முட்டையை பொறிக்கும்னு சொல்லி புக்கில் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்குது பட் ஆன்சர் வந்து இது கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ரெஃபர் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஆன்சரை போடுங்க ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு வார்த்தை கொடுத்துட்டு அது வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா நீங்கள் இது மாதிரி ஒரு ஏதாவது ஒரு ஃபைவ் வேர்ட்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்களாக ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் ஓகேங்களா சி கடல் ரிலேட்டடாக மெரெயின் ஓஷன் கோஸ்ட் ரெப்டைல்ஸ் வாட்டர் இது மாதிரி ஏதாச்சும் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்களாக ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு ஃபில்லிங் த பிளான்ஸ் டைனி ஹேச்லிங்ஸ் ஃபால்ட் டேஷ் டு மெனி ப்ரிடேட்டர்ஸ் நான் ஆன்சர் இல்லாத இன்னொன்று வந்துட்டு தப்பாக இருக்கிறத அடிச்சிடுறேன் இன்னொன்று தான் ஆன்சர் ஓகேங்களா டைனி ஹேச்லிங்ஸ் ஃபால் ஃபால் ப்ரே டு மெனி ப்ரடேட்டர்ஸ் நிறையா ப்ரிடேட்டர்ஸ்க்கு இந்த குட்டி குட்டி ஹேச்லிங்ஸ் என்னவா இருக்குது ப்ரே தீனியாக இருக்குது அப்போ இது வராது இதான் வரும் பிஆர்இஓ தான் ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சி டெட்டில்ஸ் ஹாவ் தர் டேஷ் லைஃப் இன் த சி ஹோல் லைஃப் மொத்த லைஃப் ஹோல்னால் ஓட்டை இது வராது ஹோல் லைஃப் இதுதான் வரும் நெக்ஸ்ட்டு த டெட்டில்ஸ் கம் அஷோர் ஓன்லி ட்யூரிங் த நைட் இந்த நைட்டில் ஓகேங்களா நைட் டைமில் தான் வெளில வரும் த ப்ரெடிட் ஃபாலோ த டேஷ் ஆஃப் த டட்டில்ஸ் டு ஹீட் தர் எக்ஸ் அதாவது சென்ட் ஆஃப் த டட்டில்ஸ் சென்ட்னால் இதை அனுப்புறது இந்த சென்ட் வந்து ஸ்மெல் சென்ட் ஸ்மெல் ஓகேங்களா ஸோ அந்த ஸ்மெல்ல தான் கரெக்டு த ஃபீமேல் டட்டில்ஸ் லே எக்ஸ் அண்ட் கோ பேக் டு த சி சீனா இங்கே கடலை தான் குறிக்கும் முட்டை இட்டு மறுபடியும் கடலுக்கு போயிடும் சி இந்த சீ வந்து பார்க்குறது அது வராது ஸோ கடல் தான் கரெக்டு இந்த கரெக்டு ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு யூஸ் த க்ளூஸ் அண்ட் ஃபில் இன் த க்ராஸ் ஓவர் பசுல் க்ளூஸை யூஸ் பண்ணி இந்த கிராஸ்வோட் பஸ்ஸில் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது ஜஸ்ட்டு ஒரு பசுல் கேம் மாதிரி தான் நீங்களே ஃபில் பண்ணி பாருங்கள் இந்த படத்தில் கொடுத்துருக்க தான் அதுக்கு ஆன்சர் ரிலேட்டடாக வரும் அதை வச்சு நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் ஓகேங்களா இது பாருங்கள் கீழே ஒரு மூணு படம் இருக்குது மேலே ஒரு மூணு மட்டும் சிக்ஸ் சிக்ஸ் இருக்குது அந்த நேம்ஸை நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் இது சின்ன விளையாட்டு தான் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஆன்சர் இல்லாட்டி சொல்லட்டுமா த வேர்ட் ரைம்ஸ் வித் சீன் எஸ்சி என்இக்கு சீன் செகண்டு கேன்சர் இங்கே எழுதுகிறேன் டியர் தேர்டு கேன்சர் இதுக்கு வேல் நீங்கள் இது அப்படியே அந்த பாக்ஸ்குள்ளே ஃபில் பண்ணி பாருங்கள் ஃபோர்த்து கேன்சர் ஹேர் ஃபிஃப்த்துக்கு சன் சிக்ஸுக்கு ரோடு ஓகேங்களா அந்த ரைமிங் வேர்டு யூஸ் பண்ணி ரோடு ஆர்ஓஏடி எஸ்யூஎன்சன் ஓகேங்களா இது அப்படியே இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணுங்கள் கரெக்டாக வரும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு கிராமர் செக்ஷன் கொடுத்துருக்காங்க டோன்ட் சே சே நோட் அதாவது இது சொல்லக்கூடாது சி மச் ஸ்டார்ஸ் இந்த த ஸ்கை அப்படின்னு சொல்லக்கூடாது என்ன சொல்லணும் ஐ சி மெனி ஸ்டார்ஸ் இந்த த ஸ்கை மச்ன்னு சொல்லக்கூடாது மெனின்னு சொல்லணும் என்ன டிஃப்ரென்ஸு நோட் பாருங்கள் யூஸ் மெனி வித் கவுண்டபிள் ப்ளூரல் நவுன்ஸ் யூஸ் மச் வித் அன்கவுண்டபுள் நவுன்ஸ் மெனி அப்படின்றது வந்துட்டு கவுண்டபிள் ப்ளூரல் நவுன்ஸ் கூட தான் சொல்லணும் மச் அப்படின்றத அன்கவுண்டபிள் நவுன்ஸ் கூட தான் சொல்லணும் ஓகேங்களா மெனி அப்படின்றது எது கூட சொல்லணும் கவுண்டபிள் ப்ளூரல் நவுன்ஸ் கூட சொல்லணும் மச் அப்படின்றது அன்கவுண்டபிள் நவுன்ஸ் கூட சொல்லணும் ஓகேங்களா புரியுதா இப்போது அதாவது கூடிய கவுண்டபிள்னா கூடிய நவுன்ஸ் அது கூட தான் மெனி அப்படின்னு போடணும் என்ன முடியாதது ஸ்டார்ஸை என்ன முடியுமா முடியாது ஸோ அந்த இடத்துல என்ன போடணும் மச் அப்படின்னு சொல்லி போடணும் ஓகேங்களா இங்கே வந்து ஸ்டார்ஸ் வந்து நமக்கு தெரிகிற அளவுக்கு நம்ம எண்ணலாம் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க மெனி சொல்லியிருக்காங்க கவுண்டபிள் தான் இப்போது சில தண்ணியை வந்து கவுண்ட் பண்ண முடியாது அதெல்லாம் அன்கவுண்டபிள் இங்கே ஸ்டாஸ் வந்து கவுண்டபிள் தான் ஓகேங்களா சாரி மெனி போட்டிருக்காங்க அதனால் தண்ணி இந்த இடத்துல வாட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து அன்கவுண்டபிள் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு நோட் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் யூஸ் ஃபியூ வித் கவுண்டபிள் நவுன்ஸ் லிட்டில் வித் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் ஃபியூ அப்படின்ற வார்த்தை வந்து கவுண்டபிள் கூடிய நவுன்ஸ் கூட சொல்லணும் லிட்டில் கொஞ்சம் அப்படின்றது அன்கவுண்டபிள் நவுன்ஸ் கூட சொல்லணும் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஐ ஹாவ் ஃப்யூ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அது ஃப்ரெண்ட்ஸுன்றவங்க இத்தனை பேர் இருக்காங்கன்னு என்னையும் சொல்லிடலாம் ஸோ அந்த இடத்துல ஃப்யூ தான் சொல்லணும் என்ன சொல்லக்கூடாது டோன் சேல பாருங்கள் இருக்குது லிட்டில் அப்படின்றது சொல்லக்கூடாது ஐ ஹாவ் லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடாது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸுன்றது கவுண்ட் பண்ணக்கூடியது ஸோ ஃப்யூ தான் வரும் நெக்ஸ்ட்டு ஈச் ரெஃபர்ஸ் to அன் இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட் ஆர் பர்சன் எவ்ரி ரெஃபர்ஸ் to அ குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் people ஈச் அப்படின்றது வந்துட்டு ஒரு தனி ஆப்ஜெக்ட் அல்லது பர்சனை ரெஃபர் பண்ணும் எவ்ரி அப்படின்றது மொத்தமாக ஒரு குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸில் இருக்கிற மக்களை ரெஃபர் பண்ணும் ஓகேங்களா ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் ஈச் டெஸ்ட் கன்டைன்ஸ் அபவுட் டுவெண்ட்டி கொஷின்ஸ் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் ஒரு இண்டிவிஜுவலாக சொல்லுதா ஒரு டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருபது கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போது ஏன்னா அது ஈச் அப்படின்றது ஒரு இன்டிவிஜுவல் ஆப்ஜெக்டாக சொல்லுது ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் பட் எவ்ரி டெஸ்ட் கன்டைன்ஸ் அபவுட் டுவெண்ட்டி கொஷின்ஸுன்னு வராது ஓகேங்களா ஏன்னா எவ்ரி டெஸ்ட்டுன்றப்போ அது குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸாக குறிக்கலை எவ்ரின்னு வந்தால் குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸாக குறிக்கணும் குறிக்கலை ஸோ அது வராது நெக்ஸ்ட்டு எனி இஸ் யூஸ்டு ஃபார் கொஷின்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சம் இஸ் யூஸ்டு ஃபார் பாசிட்டிவ் எனி அப்படின்றது இப்போ ஒரு கொஷினாக கேட்குறாங்க இல்லை தப்பு நெகட்டிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது அப்படின்னா எனி வரும் பாசிட்டிவாக வந்துச்சுன்னா சம் வரும் ஓகேங்களா இப்போ இதில் பாருங்கள் இஸ் தர் எனி லெமோனேட் லெஃப்ட் எதுவும் லெமோனேட் இருக்கா இல்லை ஆக்சுவலி சாரி இருக்குது லெமோனேட் அப்படின்றது இருக்குது அப்போ என்ன வரும் சம் தான் வரும் ஓகேங்களா இருக்கா அப்படின்ற பாசிட்டிவ்ல கேட்குறோம் ஸோ சம் வரும் அது இல்லை அப்படின்னு நெகட்டிவாக கேட்டிருந்தா அந்த இடத்துல எனி கரெக்டாக வந்திருக்கும் பட் சொல்ல வேண்டியதுன்னு தான் சம் தான் வரும் ஓகேங்களா அதான் டோன்ட் சே சே ஓகேங்களா ஓகே இதோட ஒரு பார்ட் முடியுது நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம லிசனிங் எடுத்துருக்குது எல்லாமே பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்ட்டுக்கான டிஸ்கிரிப்ஷன் நான் கீழே கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் லாஸ்டில் இருக்கும் இதுலேயும் லாஸ்ட்டில் கனெக்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கும் ஓல்டு சிலபஸ் தான் குரூப் ஃபோர் சொல்லிட்டாங்க ஸோ இங்கிலீஷ்க்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புக் பேக்லேருந்து தான் உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்